தேவ பிரசன்னத்தை எல்லாரும் உணர்வோம். எதை நினைத்தோம் நீ கலங்காதே மகளே, எதை நினைத்தோம் நீ கலங்காதே மகனே, ஏசப்பா உனக்கு உதவி செய்வார். இதுவரை காத்த ஏசப்பா உனக்குண்டு, இதுவரை காத்த ஏசப்பா உனக்குண்டே, இனியும் காத்திடுவா உன்னை, இனியும் காத்திடுவா. எதை நினைத்தோம் நீ கலங்காதே மகளே, ஏசப்பா உனக்கு உதவி செய்வார். சுகம் தரும் ஆண்டவர் ஏசப்பா உனக்குண்டு, சுகம் தரும் ஆண்டவர் ஏசப்பா உனக்குண்டு, பூரண சுகம் கொடுப்பா உனக்கு, பூரண சுகம் கொடுப்பா. எதை நினைத்தோம் நீ கலங்காதே மகளே, எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, ஏசப்பா உனக்கு உதவி செய்வா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோப்பா. எங்கள் எல்லாரையும் உம்முடைய ஆலயத்திலே அழைத்து வந்து உம்முடைய தெய்வ பிரசன்னத்தை உணரவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் தர்மியான சிலாக்கியத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி தோத்திரத்தை எடுக்கிற சுவாமி, அன்புள்ள ஆண்டவரே, இப்போதும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசி ஆண்டவரே, நாங்கள் வந்த வண்ணமாய் அல்லப்பா, வந்த வண்ணமாய் நாங்கள் திரும்பி போகாமல் தேவன் தரப்போகிற ஆறுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, விசுவாச உறுதியை எங்களுக்கு ஏராளமாய் கொடுத்து எங்களை அனுப்ப வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே கேட்கிறோம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்கு அருமையான இந்த ஆலயத்தின் ஆயர் அவர்களே, இந்த ஆலயத்தின் நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற செயலர், பொருளர், மற்ற சபை மூப்பர்களே, இந்த வழிபாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற என் உடன் விசுவாசிகளே, மிக குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் அல்லது எல்டர்ஸ், மூத்த குடிமக்கள் என்று சொல்லப்படுகின்ற அன்பான ஐயா அம்மா அனைவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நாம் ரெண்டு விழாக்களை நினைவு கூறுகிறோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை 72 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. அப்படி என்றால், நான் பாஸ்டர்கிட்ட பேசும்போது சொன்னார், எத்தனை வயசுக்கு அப்புறம் நீங்கள் மூத்த குடிமக்களாக கருதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். 70 வயசாகிட்டா நாங்கள் மூத்த குடிமக்களாக கருதுவோன்னு சொன்னார். அப்போ நம்ம தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கி மூத்த குடிமக்கள் லிஸ்ட்டில் சேர வேண்டிய ஒரு சர்ச்,
72 அதை நினைவு கூறுகிறோம், அதை ஒரு விழாவாக நாம் ஆசரிக்கிறோம். அதே போன்று மூத்த குடிமக்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நம்முடைய இந்த ராக்லேண்ட் மெமோரியல் சர்ச்சில் மூத்த குடிமக்களாக 70 வயதை கடந்தவர்களாக நான் பாஸ்கிட்ட கேட்டேன், எத்தனை பேர் இருக்காங்க? இதுவரைக்கும் 69 பேர் பேர் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் பேர் இன்னும் பேர் கொடுக்கல அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். 70க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ஒரு திருச்சபையில் இருப்பது அது பெரிய ஆசீர்வாதம். அதுவும் இன்னொரு மகிழ்ச்சி எனக்கு, ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து 70 ஆண்டையும் கடந்து வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே கர்த்தருக்கு நீங்களும் நானும் நன்றி செலுத்த வேண்டும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கு இந்த மூத்த குடிமக்கள் லிஸ்டில் இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறுவது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்களும் மூத்த குடிமக்கள் தான். எனக்கு 76 வயசாகுது. பிஷப் அம்மாவுக்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதி 70 முடிஞ்சிருது. அப்போ நாங்கள் கணவன் மனைவியாக மூத்த குடிமக்களாக உங்களோடு இந்த நாளில் ஐக்கியப்பட்டு இந்த ஆறில் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய சிலாக்கியத்திற்காக எங்களை அன்போடு நினைத்து அழைத்த நம்முடைய பாஸ்டர், எங்களை ஏற்றுக்கொண்ட நம்முடைய சபை சங்கத்தினுடைய மூப்பர்கள் அனைவருக்கும் நாங்கள் மனதார எங்களுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் செய்தியை சொல்வதற்கு முன்னதாக 2 காரியங்களை மட்டும் சொல்லிவிட்டு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நம்முடைய பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், நான் எழுதின 38வது புத்தகத்தை பற்றி சொன்னார்கள். ஒரு 30 காப்பீஸ் தான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்படியும் வாழலாமே, பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் இருக்கக்கூடிய 70 ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் எழுதி காட்டி, ஒவ்வொருவரை பற்றியும் 3 தலைப்புகளில் நான் எழுதி காட்டி, அவர்கள் வாழ்ந்த சிறப்பான வாழ்க்கையை நான் சொல்லி, அவர்களைப் போல இப்படியும் வாழலாமே என்று அந்த புத்தகத்திற்கு நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். ஒரு புத்தகத்தினுடைய விலை 100 ரூபாய். 4000 புத்தகத்தை அடித்து நான் உங்கள் மத்தியில் வரும்போது ஒரு 30 புத்தகம் இருந்தது, அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். தயவுசெய்து அதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். வேறு யாராவது தேவைப்பட்டால் நான் பாஸ்டர் இடத்துல சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் செல்ஃபோன் வச்சுருக்குறோம், மொபைல் ஃபோன் வச்சுருக்குறோம். அதில் யூடியூப்னு ஒன்று இருக்குது. அந்த யூடியூப்பில் பிஷப் அருள்தாஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நான் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு செய்தி கொடுக்குறேன். இதுவரைக்கும் 125 செய்திகள் அதில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. யூடியூப்பில் பிஷப் அருள்தாஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த செய்தியை ஒவ்வொரு நாளும் கேட்கலாம். ஏற்கனவே 125 செய்திகள் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பிஷப் அருள்தாஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் டைப் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த ஆலய வழிபாட்டில் இல்லாதவர்களுக்கு இதை பற்றி நீங்கள் சொல்லி ஆண்டவருடைய செய்தியை தொடர்ந்து அவர்கள் கேட்க நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து மறந்துடாமல் இந்த யூடியூப்பில் நீங்கள் உடனே செய்யுங்க. நிறைய பேர் செய்கிறேயான்னு சொல்லிட்டு மறந்துடுறாங்க. ஒரே 1 நிமிஷம் அதை நீங்கள் இன்றைக்கு செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மூத்த குடிமக்களுடைய ஞாயிறாக வழிபாடாக இதை நாம் ஆசரிக்கிறோம். இன்றைக்கு நான் 3 காரியங்களை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். 3 ஆலோசனைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 1வது ஆலோசனை, பிள்ளைகளுக்கு ஆலோசனை. The suggestion for the children. 2வது ஆலோசனை, பெற்றோருக்கு. The suggestion for the parents. 3வது ஆலோசனை, திருச்சபைக்கு. The suggestion for
த சர்ச். பிள்ளைகளுக்கு ஆலோசனை, பெற்றோருக்கு ஆலோசனை, திருச்சபைக்கு ஆலோசனை. இந்த மூன்று ஆலோசனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை நான் ஆலோசனையாக சொல்லுகிறேன், நல்ல ஆலோசனைகள் தான். தயவுசெய்து பிள்ளைகள், பெற்றோர், திருச்சபை இதை ஏற்றுக்கொள்ள நான் அன்போடு நான் கேட்கிறேன். முதலாவது, நீங்கள் ஆதியாகமம் 15:15 பார்ப்பீர்கள் சொன்னால், ஆதியாகமம் 15:15 யாராவது எடுத்த கூட வாசிங்க. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்திலே சேருவாய். நல்ல முதிர் வயதிலே ரெண்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் கர்த்தர் ஆபிரகாமுக்கு. நீ சமாதானத்தோட உன்னுடைய பிதாக்கள் இடத்திலே சேருவாய், நல்ல முதிர் வயதிலே. வெறும் முதிர் வயதிலேன்னு சொல்ல, நல்ல லாங் இயர்ஸ், நல்ல முதிர் வயதிலே நீ அடக்கம் பண்ணப்படுவாய். அருமையான சகோதர சகோதரிகளே, நீண்ட நாள் வாழ்வது கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம். அதைத்தான் நீதிமொழியின் புத்தகத்தில் 10:27 படிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள். அருமையான சகோதர சகோதரியே, இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், என்னுடைய வாழ்த்து செய்தியாக சொல்ல விரும்புகிற காரியம், சீனியர் சிட்டிசனாக 70 கடந்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய, இந்த சபையில் இருக்கக்கூடிய இன்னும் ஏராளமான மக்கள் 70 கடந்து இதே போன்று இங்கே வந்து இந்த திருச்சபை கொடுக்கின்ற ஒரு நினைவு பரிசை பெற்று நீங்கள் சந்தோஷப்படும்படியாக கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு நான் சொல்லுகின்ற ஆலோசனைக்கு முன்னதாக பிள்ளைகளுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். த சஜஷன் ஃபார் த க்ரோன் அப் சில்ட்ரன், வளர்ந்த பிள்ளைகளுக்கு. ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த குடும்பத்தில் வயதான பெரியவர் அவர் பெற்ற அவருடைய மகன், அந்த மகனுடைய மனைவி, அந்த மகனுக்கும் மருமகளுக்கும் பிறந்த ஒரு பையன், அப்போ மொத்தம் 4 இருந்தாங்க. 4 இருக்கும்போது அந்த குடும்பத்தில் என்ன நடந்ததுன்னா, வயதான அந்த அப்பா, அந்த மகன் என்ன செய்வாராம், எல்லாரும் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவாங்களாம், எல்லாரும் எவர் சில்வர் பிளேட்டில் உட்காந்து சாப்பிடுவாங்களாம். ஆனால் இந்த வயதான தன்னுடைய தகப்பனுக்கு டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க மாட்டாராம், எவர் சில்வர் பிளேட்டில் கொடுக்க மாட்டாராம், ஒரு அலுமினிய தட்டில் சாப்பாடு கொடுப்பாராம். அப்போது அந்த பேர பையன் தன்னுடைய அப்பா கிட்ட கேட்டானா, அப்பா நாமெல்லாம் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம், ஏன் தாத்தாவுக்கு மட்டும் கீழே உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்க, நாமெல்லாம் எவர் சில்வர் பிளேட்டில் சாப்பிட்றோம், ஏன் தாத்தாவுக்கு மட்டும் அலுமினிய தட்டில் போடுறீங்க. அப்போ அந்த அப்பா சொன்னாராம், அந்த மகனோட அப்பா சொன்னாராம், டேய் நாமெல்லாம் வந்து டேபிளில் உட்காந்தா நீட்டாக சாப்பிடுவோம்டா, அவர் வயசானவர், சரியாக சாப்பிடாம கீழேயும் மேலேயும் கொட்டிட்டார்னா அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரி ஏன் அலுமினிய தட்டில் கொடுக்குறீங்க, எவர் சில்வர் தட்டை கொடுத்தா கை வழுக்கி கீழே போட்டுருவார்டா, ஆகினால் தான் அலுமினிய தட்டு. இது அவன் இந்த பேர பையன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தானா, தாத்தா இறந்து போனார், இறந்து போனதுக்கப்புறம் அப்பா சொன்னார், டே இந்த பிளேட்டை போய் தூக்கி குப்பையில் போட்டு வாடா, இன்னுமே இந்த பிளேட்டுக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னாரான். ஆனால் அந்த பேர பையன் என்ன செஞ்சாராம், அந்த தட்டை கழுவி தன்னுடைய வீட்டில் தான் ரூமில் கொண்டு போய் வச்சானாம். அப்போ அப்பா கேட்டாராம், நான் தான் தாத்தா இறந்து போனார், இனிமேல் அந்த தட்டுக்கு வேலை இல்லை, போய் போட்டு வர சொன்னேன்னு ஏண்டா உள்ளுக்கு போய் கழுவி கொண்டு வைக்கிற. நான் சொன்னானா, அப்பா உங்கள் அப்பாவுக்கு வயசானதுக்கப்புறம்
எவர் சில்வர் தட்டில் போட்டால் வழிக்கு கீழே போட்டுருவான்னு சொல்லிட்டு இந்த தட்டில் சாப்பாடு போட்டிங்கள்ல, உங்களுக்கு வயசாகும் போது உங்கள் கையும் வழிக்கு விழுமில்ல, ஆகையினால உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நான் வச்சிருக்கிறேன். என் அருமையான சகோனே சகோதரிய, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெரிய காரியங்கள் எல்லாம் யோசிக்கிறோம், நல்லது தான். ஆனால் அந்த காரியங்கள் எப்படி நடக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் யோசித்தேன், ஏன் அந்த மகனுக்கு தன்னுடைய தகப்பனை கவனிக்கக்கூடிய அந்த மனசு வரல? நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தில் 22:6 பாருங்க. அங்கே நீதிமொழிகளின் புத்தகத்தை எழுதிய சாலமோன் ராஜா சொல்றாரு, பிள்ளையாண்டானுக்கு உன் பிள்ளைக்கு அவன் வாழ வேண்டிய விதத்தை இளவயதிலேயே கற்றுக்கொடு. யூ டீச் ஹிம் வென் ஹி இஸ் வெரி யங். அவன் சின்ன வயசா இருக்கும் போதே அவனுக்கு கற்றுக்கொடு. அப்படி கற்றுக் கொடுத்தா அவன் முதிர் வயதான போதும் அதை மறக்கவே மாட்டான். என் அருமையான சகோதரனே சகோதரியே, இங்கே பிள்ளைகள் நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபையினாலே பெற்றிருக்கிறோம். 127 4 பார்ப்போம் என்றால், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவர் கொடுக்கின்ற பலன் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், ஆனால் அந்த பிள்ளைகளை பெற்றோராகிய நீங்களும் நானும் சரியான முறையிலே எவர் சில்வர் தட்டை வேண்டாம், அலுமினிய தட்டை கொடு என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நிலையிலே இல்லாமல் சரியாய் நீங்களும் நானும் வளர்த்தோம் என்றால் அந்த பிள்ளைகள் நம்மை கவனிப்பார்கள். நான் அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு செய்கிறீர்கள், அதை உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். முன்னாடி என்ன செய்கிறோமோ அதுதான் பின்னாடி நடக்க போகுது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் பிள்ளை உங்களுக்கு செய்ய போகுது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பெற்றோர்கள் சரியான முறையிலே அது செய்யத்தக்கதாக கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளையாண்டானுக்கு அவன் நடக்க வேண்டிய வழியை கற்றுக்கொடு. முதிர் வயதானாலும் அவன் அந்த வழியை விட்டு தவறி போகவே மாட்டான். அருமையான சகோதரனே சகோதரியே, பெற்றோரை நீங்கள் கவனிக்க வேண்டாம். அருமை பிள்ளைகளே, உங்களை ஈன்றெடுத்த பெற்றோரை நீங்கள் கவனிக்க வேண்டாம். ஒரு ஹோம், ஒரு வயதான முதியோர் ஹோமில் அந்த ஹோமுக்கு முன்னாடி ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க? இந்த ஹோமுக்கு, இந்த விடுதிக்கு நீங்கள் உடை கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், பொருட்களை பரிசாக கொடுக்கலாம், எல்லாம் வாங்கிக் கொள்வோம். ஆனால் தயவு செய்து வயதான பெற்றோரை நீங்கள் இந்த ஹோமுக்கு பரிசாக கொண்டு வராதீர்கள். இன்றைக்கு குடும்பத்தில் கணவனும் வேலை செய்கிறார், மனைவியும் வேலை செய்கிறார். எனவே வயதான பெற்றோரை கவனிப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஆகவே முதியோர் இல்லத்திலே நாங்கள் சேர்க்க போகிறோம் என்று சேர்த்து விடுகிறார்கள். என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு எழுதின ஒரு கடிதத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு எழுதுகிறார், மகனே, என் மகனே, உன்னை 10 என்னுடைய கருவறையிலே சுமந்தேனேப்பா. உன்னுடைய வீட்டில் எத்தனையோ அறைகள் இருக்கிறதே, ஒரே ஒரு அறையில் என்னை வைத்து நீ கவனிக்க கூடாதா? நான் சாப்பிட்டால் சோறு சிந்திவிடும் என்று சொல்கிறாய். நான் படுக்கையிலேயே யூரின் போய்விடும் என்று என்னை முதியோர் இல்லத்தில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறாய். மகனே, நீ யோசித்து பாரப்பா, நீ எத்தனை முறை சாப்பிடும் போது எங்கெங்கெல்லாம் சோத்தை கொட்டினாய், அதையெல்லாம் நான் கூட்டி பெருக்கி தொலைத்த உன் தாய் அல்லவா? நான் படுக்கையில யூரின் போய் விடுவேன் என்று சொல்லி
அது துர்நாற்றம் அடிக்கும் என்று சொல்லி முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் விட விரும்புகிறாயே? நீ சின்ன பையனாயிருக்கும் போது எத்தனை முறை உன் சட்டையோடு, உன் பேண்டோடு, உன் படுக்கையில, சாப்பிடுகிற இடத்துல யூரின் போனாய், மோஷன் போனாய், உன் தாயாகிய நான் பொறுமையோடு அதை நான் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்தேன். அப்பா, உன் தாய்க்கு, உன்னை ஈன்றெடுத்த உன் தகப்பனுக்கு ஒரு இடத்தை உன் வீட்டிலே கொடுக்க கூடாதா என்று சொல்லி அந்த தாய் வேதனையோடு எழுதின ஒரு கடிதம், வேதனையோடு எழுதின கடிதம். இன்னொரு தாய் ஒரு கடிதத்தை எழுதினாரா, எழுதி அதில் என்ன எழுதா, மகனே நீ எனக்கு பதில் போட விரும்பினால் நீ கம் போட்டு அந்த கவரை ஒட்டாதே, உன் வீட்டில் இருக்கக்கூடிய சோற்று பருக்கையை எடுத்து அந்த கவரிலே ஒட்டி எனக்கு அனுப்பு, ஏனென்றால் நான் தான் உன் வீட்டு சோற்று பருக்கையை சாப்பிட முடியவில்லை, குறைந்தபட்சம் இந்த கவரை நான் மோந்து பார்த்தாவது அந்த சோற்று பருக்கையை குறித்த ஒரு ஆசையை தீர்த்து கொள்வேன் என்று சொன்னாராம். அன்பான அருமை பிள்ளைகளே, நேரம் இல்லை, நானும் வேலை செய்கிறேன், என் மனைவியும் வேலை செய்கிறாங்க, எங்களால் முடியல, கவனிக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் அப்பா அம்மா அப்படி நினச்சிருந்தா ஏன் இந்த பிள்ளையை பார்க்கணும், இவனை பெற்றா, இந்த பிள்ளையை பெற்றா அதை வளர்க்கணும், காப்பாற்றணும். ஒரு தாய் ஒரு குழந்தையை வளர்க்கும் போது தன்னுடைய கண்ணை, தன்னுடைய கண்களை வெளிச்சமாக, விளக்காக மாற்றி, தன்னுடைய உடல் அந்த இரத்தத்தை பாலாக மாற்றி, தன்னுடைய தொடையை படுக்கையாக, கட்டிலாக மாற்றி அந்த குழந்தையை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கிறார்கள். பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நேரம் இல்லை என்று சொல்லி முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப வேண்டாம். முடிந்த மட்டும் கடைசி வரைக்கும் என்னை ஈன்றெடுத்த என் பெற்றோரை, என்னை பார்த்து பராமரித்து என்னை வளர்த்த என் பெற்றோரை, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி என்னோடு இருக்க நான் வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி உங்கள் பெற்றோரை நீங்கள் பேணி காக்க வேண்டும். பைபிளில் நீங்கள் வாய்ச்சாங்க, அது யாத்திராகமும் 20 அதிகாரத்தில் அந்த 12 வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு 10 கட்டளையை கொடுத்தாருங்க, 10 கட்டளையை கொடுத்தாரு. அதில் ஒரு கட்டளை அந்த 12 வசனத்தில், மகனே மகளே, என் அருமை பிள்ளைகளே, நீங்கள் நன்றாயிருப்பதற்கும் இந்த பூமியிலே நெடுநாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 10 கட்டளைகளிலே பெற்றோரை கனம் பண்ணுவதற்காக கர்த்தாதி கர்த்தர் பரலோகத்தின் தேவன் எவ்வளவு அக்கறையோடு அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே பிள்ளைகளே, பிள்ளைகளே, பெற்றோரை கவனியுங்கள், பெற்றோரை நேசியுங்கள். வயதான காலத்தில், தள்ளாத வயதில் சில காரியங்கள் நடக்கத்தான் செய்யும், கீழே விழுவாங்க, சோத்தை கொட்டிடுவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை செய்து 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மா சொன்னிச்சு, ஐயா நான் இன்னொரு வீட்டில் வேலை செய்கிறேன், வயசான அம்மா, வயசான அம்மா, அவங்க எழுந்து நடந்து போகும்போதே மோஷன் போய்கிட்டே போகிறாங்க, அவங்களுக்கு அந்த மோஷன் போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லை, நடக்கும்போது புடவை தரையில் மோஷன். சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நான் அந்த அம்மா மக மாதிரி நான் பார்த்ததே கிடையாதுங்க, அந்த அம்மா மோஷன் போயிட்டே போவாங்க. பின்னுக்கே அந்த அம்மா பெத்த மக கையில் ஒரு துணி பினாயில் எல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே போவாங்க. இது ஒரு நாள் நடக்கலை, இது தொடர்ந்து நடக்குது, தொடர்ந்து அந்த மகள் செய்துகிறாள். சகிக்கிற தன்மை, உன் பெற்றோரை நீ கனம் பண்ணு, அப்பொழுது உனக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பேன், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி
கர்த்தாதி கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்கிறார். எனவே பிள்ளைகளே, பிள்ளைகளே, நீங்கள் பெற்றோரை கவனிங்க, அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய பெற்றோரை கவனித்தால் நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கவனிப்பார்கள். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ரெண்டாவது சொன்னேன், பெற்றோருக்கு ஒரு சில ஆலோசனையை நான் சொல்ல விரும்புகிறேன். பெற்றோருக்கு, நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட், நீங்கள் கூட அமெரிக்காவுக்கு யாராவது போயிருக்கலாம், சூப்பர் மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருக்கும். அது உள்ளுக்கு போனீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு உரிய தேவையான அத்தனை பொருளையும் கொண்டு வாங்கிட்டு வரலாம். அங்கே ஒருத்தரை பார்த்தேன், நல்ல அமெரிக்கன், நல்ல உயரமான உருவம், கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருக்கும். நீங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அந்த காய்கறி செக்ஷனில் அவர் இருக்கார். நாங்கள் காய் வாங்க போனோம், அந்த செக்ஷனில் அவர் இருக்கிறாரு. அந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கிலோ 20 கிலோ சர்வசாதாரணமாக தூக்குறாரு. தூக்கி போய் அங்கே வைக்கிறாரு, இங்கே வைக்கிறாரு. அவர் நடையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக நடக்கிறாரு, ரொம்ப வேகமாக. நான் அவர்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு, ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பொதுவாக நாம் யாரையாவது வயசை கேட்கணும்னு சொன்னால் இப்படி தான் கேட்போம், ஹவ் ஓல்ட் ஆர் யூ, உங்களுக்கு என்னங்க வயசாகுது. உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவர் சொன்னார், மிஸ்டர், டோன்ட் சே ஹவ் ஓல்டு, டோன்ட் ஆஸ்க் மீ ஹவ் ஓல்டு. நீ ஓல்டுங்கிற வார்த்தையை நீ பயன்படுத்தக்கூடாது. யூ ஷுட் நாட் யூஸ் த வேர்ட் ஓல்டு. யூ ஆஸ்க் மீ வாட் இஸ் யுவர் ஏஜ். நீ ஓல்டுங்கிற வார்த்தை என்கிட்ட பேசக்கூடாதுயா, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. என் வயசு உனக்கு தெரியும்னா இப்படி கேளு, வாட் இஸ் யுவர் ஏஜ். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அமெரிக்காவில் நீங்கள்லாம் போய் எனக்கு வயசாகி போச்சுன்னு சொன்னாலே விரும்ப மாட்டாங்க. 65 வயசு 70 வயசெல்லாம் அவங்களுக்கு வயசே கிடையாதுங்க. 65 வயசு 70 வயசுக்காரங்கெல்லாம் நாங்கள்லாம் ஓல்டு பீப்புள், எங்களுக்கு வயசாகி போச்சுன்னு சொல்லவே மாட்டோம், அந்த ஃபீலிங்கே இல்லை. இங்கிலீஷில் ஒரு வாசகம் உண்டு, ஏஜ் இஸ் மேட்டர் ஆஃப் த மைண்ட். Age is the matter of mind. If you don't mind, it's not the matter. அதாவது வயசு என்பது மனசை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் மனசில் உங்கள் வயசை பற்றி யோசிக்காமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை. எனக்கு வயசாகி போச்சு அப்படின்னு தயவு செஞ்சு மூத்தவர்கள், வயதான பெற்றோர்கள், தயவு செய்து அந்த எண்ணத்தை உங்களுடைய எண்ணத்திலே விடாதீர்கள். எனக்கு வயசாகி போச்சுன்னு சொல்லிட்டு உங்களுடைய இதயத்திலே அந்த எண்ணத்தை வளர விடாதீர்கள். நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு இப்போ 76 வயசு. 76 வயசுக்குரிய ஒரு உடல் பலவீனம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் நான் யாருக்கிட்டையும் இது வரைக்கும், எனக்கு இங்கே வலிக்குது, எனக்கு அங்கே வலிக்குது, எனக்கு நிமிர முடியல, எனக்கு முட்டியில் வலி, எனக்கு முதுகில் வலி, ஐ நெவர் சே லைக் தட். யார், ஐயா எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் பர்ஃபெக்ட்லி வெல், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். அந்த வயசாயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை கிட்ட விடக்கூடாது. நல்லா இருக்கிறேன், ஐ எம் ஆல் ரைட். அருமையான சகோதர சகோதரிகளே, வயதானவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறீர்கள் என்ற எண்ணத்தோடு வாங்க. ஆண்டவர் தான் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பது. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 31வது சங்கீதத்தில் 15வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தாவே என் காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது, மை டைம் ஈஸ் இன் யுவர் ஹேண்ட். அருமையான சகோதர சகோதரியே, நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையினாலே வாழ்கிறோம். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றேன், நல்லா உடுத்துறேன், ஆகையினாலே நான் ஜீவனோடு இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:6 நீங்க பாருங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும்.
நாம் ஜீவனோடு இருக்கிறோம், வயதாயும் ஜீவனோடு இருக்கிறோம், சுகத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய உணவு அல்ல, என்னுடைய உடை அல்ல, என்னுடைய புத்தி அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, பரலோக தேவனுடைய ஆசீர்வாதம். ஆகையினாலே வயதானவர்களே கவலையே படாதீங்கய்யா, அம்மா கவலையே படாதீங்க. ஒரு அம்மா, வயசான அம்மா, நம்ம மிஷினரி ராக்லாண்ட் மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து ஊழியம் செஞ்ச அந்த மிஷினரிக்கிட்ட போய் தன்னுடைய குறையெல்லாம் சொன்னாங்க. ஐயா பாருங்கய்யா, எனக்கு வயசாகி போச்சு, ஒன்றும் நடக்க முடியல, நேராக நடக்க முடியல, சமைக்க முடியல, பிள்ளைய கவனிக்கிறது இல்லை, ரொம்ப அப்படியே புலம்பிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த மிஷினரி ஒன்று ஒன்றா பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்துட்டு சொன்னாராம், சரிம்மா நீங்கள் இந்த குறையெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்களே, ஏன் சாமிக்கிட்ட சொன்னீங்களா, ஏன் சாமிகிட்ட சொன்னீங்களா? என் அருமையான சகோதரே, சகோதரியே, என் மூத்த சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் நம்முடைய குறைகளை எந்த மனுஷன்கிட்ட சொல்ல வேணாம். மனுஷன்கிட்ட சொன்னால் அது என்ன, நம்ம பற்றி தப்பாக நினைப்பாங்க. பார்த்தீங்களா, தெரியுமா உனக்கு, அவருக்கு முதுகு வலியாமா, மூட்டு வலியாமா, அந்த அம்மாவுக்கு என்னம்மா நடக்க முடியலையா, இது மனுஷனுக்கிட்ட சொன்னால் அப்படி அப்படி அப்படியே போகும். ஆனால் தேவனுக்கிட்ட சொல்லுங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் 71 சங்கீதம் 9 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் தேவாதி தேவன் இடத்திலே சொல்லுங்கள், ஏனென்றால் உங்களை பலப்படுத்துகிறார் அவர்தான், உங்கள் பலவீனத்தை இல்லாமல் செய்கிறார் அவர்தான். எனக்கு மூட்டு வலிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனுஷர்கிட்ட சொல்லுங்கள், அப்படியா மூட்டு வலியா, பார்த்துங்க உடம்ப, நான் வேணா ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அந்த மூட்டு வலியை முற்றிலுமா இல்லாமல் செய்கிறவ தேவாதி தேவன். ஆகையினாலே என் அருமையான மூத்த குடிமக்களே, கவலைப்படாதீங்க, எதுவானாலும் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள், அவர் தான் உங்களை உருவாக்கினார், அவர் தான் இந்த 70 வயதுக்கு மேற்பட்ட காலங்களிலே உங்களை காத்து பார்த்து பராமரித்து வந்திருக்கிறார், அவர் நிச்சயமாய் இனியும் செய்வார், இதுவரைக்கும் காத்த கர்த்தர் இனியும் செய்வார். டோன்ட் வொர்ரி, கவலைப்படாதீங்க. இன்னொன்று, நீங்க நாமெல்லாம் இப்போ நான் வந்து சம்பளம் வாங்கினேன், இப்போ சம்பளம் வாங்கலை, பென்ஷன் எனக்கு மாதம் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வரைக்கும் மாதம் மாதம் 8000 ரூபா, இந்த மாதத்தில் திடீர்னு எங்களுக்கு 9500 ரூபா கொடுத்துருக்குறாங்க, அதான் எங்களுக்கு பென்ஷன். அப்போ சம்பளம் நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட 30-33000 ரூபா வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். அப்போது சம்பளம் வாங்கும்போது நான் தாராளமாக விரும்பினதை வாங்கி விரும்பினதற்காக செலவு பண்ணி நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் இப்போ பென்ஷன் கொஞ்சமாக இருக்குது, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான், விரலுக்கு தகுந்த வீக்கம். நான் வேலை செய்யும்போது நான் நல்ல உடல் பலத்தோடு இருந்தேன், நிறையா அதை இதை சாப்பிட்டேன், எல்லாம் செஞ்சேன், ஆனால் இப்போது முடியாது. மூத்த குடிமக்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, பவுல் சொல்கிறாரு, ஏற்கனவே வாசிக்க கேட்டேன், பிலிப்பியர் 4:11-13 வசனத்தை நீங்கள் பாருங்கள், நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் ரம்யமாய் மனமகிழ்ச்சியாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் பசியோடு இருக்கவும் தெரியும், நான் பட்டினியாக இருக்கவும் தெரியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் மூத்த குடிமக்களே, நீங்கள் ஒரு காலத்திலே நன்றாக வாழ்ந்தீர்கள், சம்பாதித்தீர்கள், ஓடினீர்கள், உற்சாகமாய் செய்தீர்கள், இப்பொழுது தளர்ந்த அந்த வயதிலே இன்னொருவரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே அந்த பழசெல்லாம் மறந்துருங்க, ஃபர்கெட்ஸ் த பாஸ்ட். அப்படி இருந்தோமே, அதை கம்பேர் பண்ணீங்கன்னா சிக்கல் வரும். நான் இருக்கும்போது அப்படி இருந்தேன், அப்படி சாப்பிட்டேன், அப்படி உடுத்தினேன், சரி அப்படி உடுத்தினீங்க ஒரு காலத்தில், அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இப்போ முடியாது, இன்னொருவரை சார்ந்திருக்க வேண்டும், மகனை சார்ந்திருக்க வேண்டும், மருமகளை சார்ந்திருக்க வேண்டும், மகளை சார்ந்திருக்க வேண்டும், மருமகனை சார்ந்திருக்க வேண்டும். எனவே
நீங்கள் குறை சொல்லாதீங்க. தயவு செஞ்சு ஒரு டெசிஷன் எடுங்க, ஒரு முடிவு எடுங்க. இன்னுமே கர்த்தர் இன்னும் எவ்வளோ வருஷம் கொடுக்க போகிறாரு எனக்கு தெரியாது. என் வாயினால் யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். என் மருமக என்னை கவனிக்கிறது, என் மக என்னை கவனிக்கிறது இல்லை, என் மக என்னை கவனிக்கிறது இல்லை. தயவு செய்து நோ 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 எதுவாக இருந்தாலும் அங்கே சொல்லுங்கள், தேவனுக்கிட்ட சொல்லுங்கள், அவர் கவனிப்பார். ஆகையினாலே குறை சொல்வதை மறந்து அடுத்தவருடைய தயவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தரை நூற்றுக்கு நூறு நம்பி வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல, நான் யோசுவாவோடு இருந்தது போல, உன் தள்ளாத வயதில் நீங்கள் ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகம் 46:4 வசனத்தை பாருங்கள். ஏசாய 46:4, நான் இதுவரைக்கும் உன்னை காத்தேன், உன்னை ஏந்தினேன், உன்னை சுமந்தேன், உன்னை தாங்கினேன், உன்னை தப்புவித்தேன், உன் முதிர் வயது வரைக்கும் நான் காத்தேன். அதோட விடலை, இனியும் உன்னை காப்பேன், இனியும் உன்னை ஆதரிப்பேன், இனியும் உன்னை சுமப்பேன், இனியும் உன்னை ஏந்துவேன், இனியும் உன்னை தாங்குவேன், இனியும் உன்னை தப்பு வைப்பேன். ஆகையினாலே கர்த்தரை நம்பி நாம் வாழ்வோம். மூன்றாவதாக சொன்னேன், திருச்சபைக்கு ஒரு ஆலோசனை. நான் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது த சர்ச், இந்த திருச்சபையை பற்றி அதில் என்ன எழுதுக்குன்னா, த சர்ச் இஸ் த ஹோம் ஃபார் த ஏஜ் பீப்புள், த சர்ச் இஸ் த ஹோம் ஃபார் த ஏஜ்டு, த ஸ்கூல் ஃபார் த யூத், த நர்சரி ஃபார் த சில்ட்ரன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த திருச்சபை என்பது வயதான மூத்த குடிமக்களுக்கு இது ஒரு பராமரிப்பு சாலை, பராமரிக்க வேண்டிய ஒரு சாலை சபை, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு இடம், சின்ன பிள்ளைகளுக்கு அவருடைய வளர்ச்சியிலே அக்கறை காட்ட வேண்டிய ஒரு இடம். என் அருமையான சகோதரே சகோதரிய, நாம் எல்லாரும் திருச்சபை மக்கள், குறிப்பாக பாஸ்டர், இந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய செயலர், பொருளர், மற்ற எல்லாருக்கும் நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, திஸ் இஸ் ஒன்லி எ சஜஷன், இது ஒரு ஆலோசனை தான். நான் சொன்னால் நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நல்லதாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வருஷத்துக்கு ஒருத்தரம் இந்த எல்டர்ஸுக்காக, மூத்த குடிமக்களுக்காக வைக்கிற இந்த ஒரு ஞாயிறை, இன்னும் கொஞ்சம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தரம், அல்லது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தரம், அல்லது இன்னும் முடிந்தால் அடிக்கடி நீங்கள் அந்த மூத்த குடிமக்களை அழைத்து அவளுக்காக ஒரு ஞாயிறு, ஒரு வழிபாடு நீங்கள் நடத்த நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் மூத்த குடிமக்கள் அவரவருடைய வீட்டிலே இருக்கிறார்கள், அந்த தொடர்பெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலம். இப்போ சின்ன பிள்ளைகள்கிட்டலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, வயசானவங்கள்ட்ட அந்த அளவுக்கு இருக்காது. த கம்யூனிகேஷன் இஸ் ரொம்ப ரொம்ப புவர், தொடர்பே இல்லாமல் இருக்கக்கூடிய அவர்களை நீங்கள் எங்கள் அழைச்சிட்டு வந்து அவங்களோட உட்காந்து பேசுங்க. அவங்க மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது மனபாரம் தீரும், ஒரு சந்தோஷம் ஏற்படும், அவங்களுக்கு ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டியது திருச்சபை. திருச்சபை, நான் யோசிக்கிறேன், கிஃப்ட் ஒவ்வொரு தரமும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தரம் கிஃப்ட் கொடுக்கலாம். மீதி நாட்களிலே நாம் மூத்த குடிமக்களை அழைப்போம் என்றால் அவர்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படியா இருக்கிறீங்க, எப்படி இருக்கீங்க அம்மா, எப்படிமா இருக்கிறீங்க, கேட்டாலே போதுங்க. நான் ஒரு ஏஜ்டு ஹோமுக்கு போயிருந்தேன். அவருக்கு 75 வயசு, அந்த அம்மாவுக்கு 70 வயசு, ரெண்டு பேரும் அந்த ஏஜ் ஹோம் இருக்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன், அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன், ஐயா எப்படியா இருக்கிறீங்க, அம்மா எப்படிமா இருக்கிறீங்க. நான் கேட்டது என்னென்னா, எப்படி இருக்கிறீங்கன்னு தான் கேட்டேன். ரெண்டு பேரும் அழுகிறாங்க.
ரெண்டு பேர் அழுகிறாங்க. 70 வயசில் அழணும்னு அவசியமே இல்லை, 75 வயசில் அவர் அழணும்னு அவசியமே இல்லை. அழுதெல்லாம் காலம் முடிஞ்ச ஒரு காலம், சந்தோஷமாக சமாதானத்தோடு கர்த்தரிடத்தில் செல்ல வேண்டிய ஒரு நாட்கள். ஆனால் அழுதாங்க. நான் கொஞ்ச நேரம் அவங்கள அழுத்தம் சொல்லிட்டு விட்டுட்டு நான் அப்புறம் கேட்டேன், இந்த அம்மாவை பார்த்து கேட்டேன், அம்மா என்னம்மா நான் என்னாவது தப்பாக கேட்டேனா, என்ன நல்லா இருக்கீங்களான் தானே அம்மா கேட்டேன், ஏம்மா அதுக்கு போய் அழுகிறீங்கன்னு சொல்லிட்டேன் கேட்டேன். அந்த அம்மா தேம்பி தேம்பி மறுபடியும் கூடுதல் அழுகிறாங்க. எனக்கு என்ன ரீசன், வாட் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ நான் கேட்டேன், என்னம்மா நான் கேட்க கேட்க அழுதுகிட்டே இருக்கிறீங்களே என்னம்மா? ஐயா ஐயா, நீங்கள் இன்றைக்கி வந்து எங்களை நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டீங்க பார்த்தீங்களா ஐயா, அந்த வார்த்தையை எங்கள் காதில் கேட்டோன்னு எங்களால் தாங்க முடியல ஐயா, எங்களால் தாங்க முடியல ஐயா. ஐயா நான்கு பிள்ளைகளை பெற்ற ஐயா, நான்கு பிள்ளைகளையும் வளர்த்து நான்கு பேருக்கு திருமணம் செய்து வச்சுருக்கேன் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பேரும் அங்கே வீட்டில் பட்டிமன்றம் போட்டு, மூத்த பையன் நீ தானே, நீ தான் முன்னாடி பிறந்த, நீ தான் அம்மா அப்பாவுடைய சலுகையை அதிகமாக பெற்ற, நீ காப்பாத்து நீ காப்பாத்து நீ காப்பாத்து என்று பட்டிமன்றம் போட்டு, ஒருத்தனும் ஒரு பொண்ணும் எங்களை காப்பாற்றலை, எங்களை இங்கே கொண்டாந்து விட்டாங்க ஐயா. கொண்டாந்து விட்டது மட்டுமல்ல ஐயா, இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களே, நான் பெத்த பிள்ளைகள் வந்து எங்களை இப்படி ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையா, கேட்கவே இல்லையா, நினைச்சாலே அப்படியே மனம் பதறதுயா. என் அருமையான சகோனே சகோதரியே, நினைஞ்சுக்குள்ளாக இந்த மனதுக்குள்ளாக பாரத்தோடு சுமையோடு வாழ்ந்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மூத்த குடிமக்களை அழைத்து, ஐயா எப்படியா இருக்கிறீங்க, அம்மா எப்படி இருக்கிறீங்க, நல்லா சாப்பிட்றீங்களா, நல்லா தூங்குறீங்களா கேட்டால் போதுங்க. அது தருகிற ஆறுதல், அந்த வார்த்தை செய்கின்ற அந்த ஆறுதலான காரியம் ரொம்ப அருமையான ஒரு காரியம். ஆகையினால திருச்சபையில் இந்த மூத்தோருக்காக வைக்கின்ற இந்த ஞாயிறை இன்னும் அதிகப்படுத்தி அடிக்கடி முடிஞ்சா நீங்கள் வச்சு அந்த மூத்தோரை பார்த்து மற்றவங்கள்லாம் உட்காந்து ஒரு ரவுண்டாக உட்காந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசி அவங்கள ஆறுதல் படுத்தினா ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆகையினால நான் மூன்று காரியங்களை, மூன்று ஆலோசனைகளை மூன்று பேருக்கு சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஆலோசனை, பெற்றவர்களுக்கு ஆலோசனை, திருச்சபைக்கு ஆலோசனை. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். பரிசுத்தம் லப்பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசினீரப்பா, நன்றி ராஜா. வார்த்தையை கேட்டோம் ஆண்டவரே. யாக்கோபு நிருபத்தில் முதலாம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், நீங்கள் கேட்கிறவர்களாக மட்டும் இராமல் கேட்டு அதன்படி செய்கிற மக்களாக மாற வேண்டும் என்று வாசிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்திருந்தாலும் இந்த நாளிலிருந்து கர்த்தர் எங்களோடு பேசினீர் என்பதை நாங்கள் உணர்ந்து, உம்முடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படியே மீதியான நாட்களை வாழத்தக்கதான பலத்தை தாரும், சுகத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே கேட்குறோம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழி நடத்தலும் நம் எல்லாரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.